வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். காலையில கிளினிக் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு சிரிச்சு மாலட சாமின்ற மாதிரி உண்மையாவே ரொம்ப காமெடியா இருக்கு. என்னன்னா, இப்ப என் கிளினிக்கு ஒரு அம்மா வந்தாங்க, இப்பதான் அவங்க ஜஸ்ட் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ரொம்ப கோவப்படுவேன்னு சொன்னாங்க. கை குழந்தைச்சு கோவப்பட்டுட்டு நீங்க எப்படி இருக்கலாம், கோவப்பட்டுட்டு பால் கொடுத்தா குழந்தைக்கு வந்து மோஷன் வந்து பச்சை கலர்ல போகுமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன கருத்து வச்சிருக்கீங்க, எதனால மோஷன் குழந்தைக்கு பச்சையா போகுது? குழந்தை பச்சை மரத்தை பார்த்தா பச்சையா போகும். இப்ப சப்போஸ் குழந்தை காக்காவை பார்த்துட்டா கருப்பா போகுமா? இல்ல, சீரியஸா தெரியாம கேக்குறேன், சொல்லுங்க. அம்மா அப்படி சொல்லிட்டாங்களா? பச்சை மரத்தை பார்த்து, ஆக்சுவலி சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன், கிருமி தாக்குதல பச்சையா போகும். ஆனா ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல ரொம்ப கோவப்பட்டு அம்மா வந்து பால் கொடுத்தா மோஷன் கிரீனா போகும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு வந்து ஹோமியோல வந்துட்டு சாமமில்லா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அதை வந்துட்டு மதருக்கும் சரி குழந்தைக்கும் கொடுத்துட்டா மதர் கோவமும் குறைஞ்சிரும், குழந்தைக்கு மோஷன் எல்லோவா, ஒரே நல்ல மோஷன் வந்து எல்லோவா மாறிடும். சாமமில்லா அப்படின்ற மருந்தை 30 பவர்ல வாங்கி மோஷன் குழந்தைக்கு அந்த இதுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தையோட மோஷன் கலர் ஒரு நாள்ல எல்லோவா ஆயிரும். சியூடோமோனஸ் இன்ஃபெக்ஷனா இருக்கு, நாங்க எப்பவுமே காஸ் தான் ட்ரீட் பண்ணுவோம். சியூடோமோனஸ் இன்ஃபெக்ஷனால கிரீனா போலாம் மோஷன். ஆனா எப்பயுமே வந்துட்டு நான் அதை காமிச்சிருவோம், அவங்களே வாங்கிக்குவாங்கல்ல. இங்க இருக்கு மோஷன், அதுல இன்னொன்னு இருக்கு. இங்க வாங்க, இது காமிடா. இங்க சாமமில்லா அப்படிங்க இருக்கா? இது வந்து ஜெர்மன் சாமமில், அது வந்து சாமமில்லா டீ, ரொம்ப ட்ரெண்டிங் இப்போ. எல்லாருக்கும் தூக்கம் வராதுக்கு அது ஒரு பெஸ்ட் மெடிசன். அந்த குழந்தைங்கலாம் வந்து ஹாஃப் ஓப்பன் ஐஸ், பாதிக்கண் மூடி பாதிக்கண் திறந்து தூங்குறாங்கல்ல குழந்தைங்க தூக்கத்தில், டியூரிங் ஸ்லீப் ஆங்ஷியஸ் ஃப்ரைட்டன் ட்ரீம்ஸ், ஹாஃப் ஓப்பன் ஐஸ், கண் வந்து முழுசாக மூடாமல் பாதிக்கண். உங்கள் குழந்தை அப்படிதான் இருக்கா? கரெக்டாக சொல்லிட்டேனா? உங்கள் குழந்தை மோஷன் பச்சையாக போகுமே? ஓகே, நீங்கள் நிறைய கோவப்படுறீங்களா? இது பேர் தான் ஜாதகம் சொல்கிறது. டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஜாதகத்தையும் சொல்லிடுவோம். மோஷன் பாருங்க, ஸ்டூல், ஸ்டூலில் ஹார்ட் கிரீன் வாட்டரி ஃபீட்டட் ஸ்லைமி கோலிக் மோஷன் இருக்கா? அவங்களுக்கு வந்துட்டு முட்டையை துருவி போட்ட மாதிரி, கீரையை அரைச்சி கொடுத்த மாதிரி அந்த கலரில், சாப்டு ஒயிட் அண்ட் எல்லோ மியூக்கஸ் லைக் சாப்ட் எக்ஸ் அண்ட் ஸ்பினாச். அதாவது அவங்களோட மோஷன் எப்படி இருக்கும்னா, முட்டையை திருவி போட்ட மாதிரி, கீரையை திருவி போட்ட மாதிரி, இல்லைனா பச்சை கலரில், இல்லை தண்ணியாக ஸ்மெல்லியாக, இந்த மாதிரி மோஷன் போகிற குழந்தைங்களோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு பால் கொடுப்பாங்க. அதனால தான் தாய்ப்பால் கொடுக்கும்போது கோவப்படக்கூடாது, சண்டை போட்டே பால் கொடுக்கக்கூடாது, டென்ஷனாக கொடுக்கக்கூடாது, அழுதுகிட்டே பால் கொடுக்கக்கூடாது, பால் வத்திரும் சொல்லுவாங்களா கிராமங்களில். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம முன்னோர்களை எதையும் சும்மா சொல்லி வச்சிட்டோம்ல, சந்தோஷமான மனநிலைமையில ஹாப்பியாக பாட்டு கேட்டுட்டு லால லால லா அப்படின்னு பாடிட்டு ஜாலியாக பால் கொடுக்கணும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் நம்ம வந்துட்டு, கரெக்டாக தான் சொல்லி ஒத்துக்கிறீங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் திருந்திட்டீங்களா? இன்னிலேருந்து பால் கொடுக்குற எல்லா அம்மாவும் சந்தோஷமாக கொடுங்க. ஒரு வேளை கோவப்பட்டால் சாமமில்லா போட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைக்கு அப்படி மோஷன் போகுது, குழந்தை வந்து கண்ணை ஃபுல்லாக மூடல, பாதி மூடி பாதி திறந்து தூங்குதுன்னா இந்த சாமமில்லா மெடிசன் போட்டால் ஃபுல்லாக தூங்கிடும். ஆனால் அதுக்கு பவர் எவ்வளோ, அதுக்கு என்ன டோசேஜ், எப்படி கொடுக்கணும்லாம் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த மருந்தை கொடுங்க. அப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த மெடிசன்ஸாக இங்கே நீங்களாம் வாங்கியெல்லாம் கொடுக்கக்கூடாது, மெடிக்கலில் போய் கேட்டுலாம் கொடுக்கக்கூடாது, டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அது நிறைய பவர் இருக்குது, எதுக்கு என்ன அந்த பவர் கொடுக்கணும், தூங்குறதுக்கு என்ன பவரில் கொடுக்கணும், கண்ணு ஃபுல்லாக மூடுறதுக்கு என்ன பவரில் கொடுக்கணும், அம்மாவுக்கு என்ன டோசேஜ், குழந்தைக்கு என்ன டோசேஜ், அவங்களுக்கு என்ன பொட்டன்சி, இதெல்லாம் வந்து டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். அது சீக்கிரத்தில் சொல்லி தர முடியாது. பட் மோஷன் பச்சையாக போது எமர்ஜென்சி வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கீங்கன்னா 30 பவர்ல கொடுக்கலாம் குழந்தைக்கு, மித்தவங்களுக்குலாம் பவர் சொல்லித்தர முடியாது சரிங்களா? அப்புறம் இன்னும் இன்னைக்கு ஆமாம் கிளினிக்ல வரவங்க எல்லாமே டெஸ்டே வைக்கிறாங்க. இன்னைக்கால ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தார், குழந்தை இல்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காரு. நான் வந்துட்டு சித்ரா ஒன்னே ஒன்றும் கேட்டேன், குழந்தை இல்லை, 1 மாசம் மருந்து சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு செக்ஷுவல் இதுக்கு மருந்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்தார், சார் 1 மாசம் மருந்து சாப்பிட்ருக்கீங்களே எப்படி இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாங்கிறாரு. உங்க பெட்ரூம்ல கேமரா வைக்க முடியாது, எல்லாம் டிசைன் டிசைனா வரீங்க டெய்லிடா, எவ்வளவு என்ஜாய் பண்ற, எப்படி ஆஷையோட ஹாப்பியா இருக்கா, என்ஜாய் பண்றா, டிசைன் டிசைனா கேக்குறாங்க, எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்க என்னதுக்கு மருந்து கொடுத்தீங்க, விரைப்பு தன்மை விந்து வெளியே உயிரணுக்களுக்கு அதுக்கு எதுக்கு, அது எப்படி சார் நான் வந்து கண்டுபிடி, நீங்க தானே சார் எப்படி இருந்து, அவங்க வைஃப்ட்டு கேக்குறேன், அவங்க வைஃப் உருண்டு உருண்டு சிரிக்கிறாங்க. இன்னைக்கு நான் எப்படி சொல்றது, அதெல்லாம்
நீங்க தான் எப்படி ஃபீல் பண்றன்றத சொல்லணும். எல்லாத்தையும் இப்ப ஜாதகம் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், ஜாதகம் சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். போனதில் இப்ப சொன்ன மாதிரி சொன்னேன் அவர்கிட்டயும், நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்தையும் நானே கண்டுபிடிச்சிருன்னு. பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வைக்க கூடாது, எல்லா டிசைன் டிசைனா பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிளினிக் வேலைக்கு ஃபோன் காலுக்கு நான் புதுசாக ஆள் போட்டிருக்கேன். டெய்லி ரெண்டு பேர் என் கிளினிக் வேலை ஃபோன் கால் பேசுறவங்க மட்டும் நான் புதுசு புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில் 9:00 எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பேசிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்து 4 எரும மாட்டு மேய்ச்சி பொழைச்சாலையும் பொழைச்சிப்பேன், உன் கிளினிக்கில் ஃபோன் பேசுகிற வேலைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு திட்டுறீங்க. ஏன் கோபம், நான் கோபமே பண்ண மாட்டேன், நான் திட்டவே மாட்டேன். இவங்க ஃபோன் எடுத்தா ஃபேஸ்புக்கில் ஃபோன் இது பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ண மாட்டேங்குங்க, அதெல்லாம் திட்டினா புதுசாக வேலை செய்யணும் பயப்படுறாங்க. இவங்க ரிசப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடி வந்து பின்னாடி வந்து சண்டை போட்டால் வேலை வேலை விட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க ஆஷா சாஃப்ட் டைப் மாதிரி என் கிளினிக்ல இருக்கவங்க என்னோட ரொம்ப சாஃப்ட் டைப். இங்க ரிசப்ஷன்ல வந்து சண்டை போட்டா ரிசப்ஷன் பிள்ளைங்க வேலையை விட்டு போயிருக்காங்க. யார் யார் சண்டை போடுறீங்களோ அவங்கவுங்களே புதுசா ரெண்டு பேர் வேலைக்கு சேர்த்து விட்டு சண்டை போடுங்க. அப்புறம் போன் கால் பேசுவோம். நானும் எத்தனை பேர் தான் வேலைக்கு சேர்த்துறது, ஒரு பொண்ணு அழுதுட்டே வருது, என் வீட்டுக்காரப்படி இப்படி திட்டப்பட்டாரு அப்படின்னு போன் பண்ணி அப்படி திட்டுறா. இல்ல அது பாவம் இல்ல, கஷ்டத்துக்கு வேலைக்கு வராங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பாவமான செயல். அவங்கவுங்க கஷ்டத்துக்கு இந்த வருமானம் ஒரு உதவியா இருக்கும். நான் தான் என் வீட்டுக்காரர் இல்லைன்னு எனக்கு கேட்பாரு, வாரத்துக்கு ரெண்டு நாள் நான்வெஜ் கொடுத்துறோம், நல்லா சாப்பாடு தரும், நல்லா கவனிச்சுக்கிறோம், நல்லா சேலரி தரும், ஏன் நம்ம கிட்ட வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் எல்லாம் பண்றீங்க, ஆனா போன் கால் பண்றவங்க பயங்கரமா திட்டுறாங்க. கொரியர்க்கா இதுக்கா ஒன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, இல்ல நேர்ல வந்து மறந்தாயிட்டு போங்க. போன் பண்ணி எடுக்கலன்னு நீங்க இருக்கவங்க எல்லாம் சண்டை போட்டீங்கன்னா போனை கட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப யாரெல்லாம் கோவப்படுறாங்களோ சண்டை போட்டு பேசுறாங்களோ அடுத்த நிமிஷம் போன் கட் பண்ணிடுவாங்க கிளினிக்ல, நீங்க எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களாம் மருந்து கொடுக்க முடியாது. பொறுமையா அன்பா ரெக்வஸ்ட் பண்ணுங்க, உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு, நாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு நான் இதுல இன்வால்வே ஆகலையே எனக்கு நான் கண்டுக்க மாட்டேன், ஸ்டாஃப்ஸ் வந்து பாவம் இல்லையா சொல்லிட்டேன், இந்த மாதிரி கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி எத்தனை பேசுது அப்படி இப்படி சொன்னா போனை கட் பண்ணிடுங்க. எங்க ஃப்ரீயா இருக்கோ போனோடனே பார்க்கலாமோ அங்க போய் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் ஆஷா வர்த்தில்ல, நான் வந்து ஃப்ரீயா ஜாலியா ரிலாக்ஸ்டா பண்ணணும். அதே சமயத்துல நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கணும், நான் வீடியோவும் போட்டுக்குவேன். இதுக்குனால எவ்வளவு பிஸி ஷெடியூல் எதுக்கு நடுவில் நான் வீடியோ போடுறேன் நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் புரியும், அங்கிருந்து பார்த்தா புரியாது. உங்களுக்கு புரிஞ்சா இங்க எப்படி இருக்கேன்னு, அப்ப எப்படி போன் பேச முடியும், அதை பேச முடியாது இல்ல. அதனால தயவு செய்து நான் வந்து கேட்டுக்கிறேன், கிளினிக்கு ஃபோனுக்கு ரிசப்ஷனுக்கு வேலை கால் பார்க்க முடியல, சண்டை போடாதீங்க, பொறுமையாக பேசுங்க. ஃபோன் கால் பேசுன்னு சொன்னாவே காலெலாம் நடுங்குது. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கில் சாந்தா காக்கலாம், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க, ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட வேலை செய்வாங்க. அக்கா இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிறீங்களான்னா அதிர்றாங்க, கையெல்லாம் நடுங்குது, அவ்வளோ டஃப், அவ்வளோ ஃபோன் வரும், அவ்வளோ கஷ்டம். அந்த மேம்கிட்ட பேசணும், டவுட் இருக்கு, மருந்து வேணும், ட்ரை பண்ணோம் கிடைக்கல, கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. இவங்க சொந்த கதை சோ கதை எவ்வளவு தடவை ட்ரை பண்ணோம், அதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் கேட்ட ஒண்ணும் பதில் கிடையாது, அதுக்கெல்லாம் பண்ண முடியாது, எடுக்க முடியாது, அத்தனை ஆயிரம் ஃபோன்ஸ் வரும் சரிங்களா. முயற்சி பண்ண பசிக்கிற பிள்ளைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும், யார் ரொம்ப ட்ரை பண்ணணும்னா அவங்க தான் கிடைக்கும். 4 பேர் வேலைக்கு போட்டிருக்கேன், உங்க சாமர்த்தியம் அவங்க வேலைக்கு இருக்கிறதோ இல்லாம போறதோ ஏன் பிரச்சனை கிடையாது. வேலையை அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு மருந்து கிடைக்காது. லவ் யூ ஆல் நன்றி.